श्री गुरुभ्यो नमः। नमस्ते चिल्ड्रेन, टुडे वी आर गोइंग टू सी अबाउट संस्कृत रचना प्रथमः भागः। प्रथमः भागः मीन्स फर्स्ट पार्ट। प्रथमः अभ्यासः, व्हाट इज मीन बाय प्रथमः अभ्यासः? प्रथमः अभ्यासः मीन्स फर्स्ट एक्सरसाइज। परिचयः, व्हाट इज मीन बाय परिचयः? परिचयः मीन्स इंट्रोडक्शन। ओके, लिसन। रिक्तस्थानानि पूरयत, व्हाट इज मीन बाय रिक्तस्थानानि पूरयत? दैट मीन्स फिल इन द ब्लैंक्स। ओके, लिसन टू द फर्स्ट क्वेश्चन। मम नाम डैश, मम नाम मीन्स माय नेम। व्हाट इज माय नेम? आई शुड से लाइक दिस, मम नाम श्रीरामः। ओके, आई एक्सप्लेन इन तमिल, लिसन हियर। मम नाम डैश, मम मीन्स என்னுடைய, என்னுடைய பெயர், நாம அப்படின்னா பெயர், சரியா? டேஷ், அந்த டேஷில் வந்து உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதணும். மம நாம ஸ்ரீராமஹா. ஓகே, யூ ரைட் யுவர் நேம், உங்களுடைய நேமை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? மம பிதுகு நாம, பிதுகு அப்படின்னா அப்பாவினுடைய, உன்னுடைய அப்பாவினுடைய பெயர், டேஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டேஷில் உங்களுடைய அப்பாவினுடைய பெயர் எழுதுங்க. இப்போ நான் இங்கே வந்து எழுதுறதா இருந்தால் என்ன எழுதணும்? மம பிதுகு நாம விஜய ராகவஹா, என்னுடைய அப்பா பேர் விஜய ராகவன். ஸோ ஐ ஷுட் லைக் மம பிதுகு நாம விஜய ராகவஹா. யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஃபாதர் நேம் சில்ட்ரன். ஓகே, உன்னுடைய அப்பாவினுடைய பெயரை நீங்கள் அங்கே எழுதுங்க, சரியா? த தேர்ட் ஒன், மம மாத்துகு நாம டேஷ். மம மாத்துகு நாம அப்படின்னா என்னுடைய அம்மாவினுடைய பெயர், என்னுடைய அம்மாவுடைய பெயர் வந்து விஜயலட்சுமி. நான் இங்கே என்ன பண்ணுவேன்? மம மாத்துகு நாம விஜயலட்சுமி அப்படின்னு எழுதுவேன், சரியா? நீங்கள் உங்களுடைய அம்மாவுனுடைய பெயரை இங்கே எழுதுங்க. ஓகே, தென் மம பிதா டேஷ் காரியம் கரோதி. மம பிதா, என்னுடைய அப்பா, டேஷ் காரியம் கரோதி, என்ன வேலை செய்கிறாரு, சரியா? நீங்கள் இந்த இடத்துல மம பிதா, என்னுடைய அப்பா, தேவாலயே காரியம் கரோதி, கோவிலில் வேலை செய்கிறாரு. உங்களுடைய அப்பா ஒரு வேளை ஸ்கூலில் வேலை செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் அப்போ எப்படி எழுதணும்? மம பிதா வித்யாலயே காரியம் கரோதி. ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், அடுத்த க்வெஸ்சன். அகம் டேஷ் கக்ஷியாயாம் பட்டாமி, நான் எந்த வகுப்பில் படிக்கிறேன்? நீங்கள் பத்தாவது கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டியது அகம் தசமி கக்ஷியாயாம் பட்டாமி. நீங்கள் நயன்த்து படிக்கிறீங்கன்னா அகம் நவமி கக்ஷியாயாம் பட்டாமி. இது மாதிரி அந்த ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல எழுதணும், சரியா? அடுத்தது மம கிரகம் டேஷ் வீத்தியாம் அஸ்தி. வீத்தியாம் அப்படின்னா தெருவில், எந்த தெருவில் உங்களுடைய வீடு இருக்குது? நான் இப்போ எழுதுகிறேன், என்னுடைய வீடு வந்து தேவராஜ தெருவில் இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதணும்? மம கிரகம் தேவராஜ வீத்தியாம் அஸ்தி, என்னுடைய தெரு, என்னுடைய வீடு வந்து குமரன் தெருவில் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லணும்? மம கிரகம் குமரன் வீத்தியாம் அஸ்தி. ஓகே, தென் மம வித்யாலயசிய நாம, மம வித்யாலயசிய நாம அப்படின்னா என்ன? என்னுடைய ஸ்கூலினுடைய பெயர் என்ன? என்னுடைய ஸ்கூலினுடைய பெயர் வந்து சரஸ்வதி வித்யாலயா. அப்போ நான் எப்படி எழுதணும்? மம வித்யாலயசிய நாம சரஸ்வதி வித்யாலயா. அது மாதிரி உங்களுடைய ஸ்கூலினுடைய பெயரை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம், சரியா? தென் மம கக்ஷியா அத்தியாபகசிய நாம டேஷ், என்னுடைய கிளாஸ் டீச்சர்னுடைய பெயர் என்ன? அதுதான் அதனுடைய மீனிங். நீங்கள் எழுதும்போது மம கக்ஷியா அத்தியாபகசிய, என்னுடைய கிளாஸ் டீச்சர்னுடைய பெயர் கோவிந்த். அப்போ நான் எப்படி எழுதணும்? மம கக்ஷியா அத்தியாபகசிய நாம கோவிந்த மகோதயா. ஏன் அந்த இடத்துல மகோதயான்ற வேர்டு போடுறோம்? அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, சரியா? நம்ம தமிழில் சொல்கிறது இல்லையா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான், சரியா? மம கக்ஷியா அத்தியாபகசிய நாம கோவிந்த மகோதயா. ஓகேவா கண்ணா? தென் மம சம்ஸ்கிருத அத்தியாபகசிய நாம டேஷ், அதே மாதிரி தான் உன்னுடைய சான்ஸ்கிரிட் டீச்சர்னுடைய பெயர் என்னன்னு இப்போ சொல்லணும், சரியா? என்னுடைய சான்ஸ்கிரிட் டீச்சர்னுடைய பெயர் ராஜன். இப்போ நான் ராஜன் அப்படின்னு நான் இப்போ நேம் சொன்னேன் இல்லையா, அதை நான் இங்கே எழுதும்போது பாரு,
मम संस्कृत अध्यापकस्य नाम राजन महोदयः. ओके वा, गुड. नेक्स्ट, मम सोदर्याः नाम डैश. என்ன பேர் சோதரி அப்படின்னா என்னது? சோதரி அப்படின்னா உடன் பிறந்த தங்கை அக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் சோதரின்னு பேர். சரியா, ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சகோதரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் சகோதரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் அந்த வேர்டு தான் சமஸ்கிருதத்தில் சான்ஸ்கிரிட்டில் சோதரி அப்படின்ற வேர்டு. சரியா, சோதரியாக அப்படின்னா ஷஷ்டி விபக்தி. உன்னுடைய சகோதரியின் பெயர் என்ன? இப்போ என்னுடைய சகோதரியின் பெயர் வந்து ரேவதி. நான் எழுதும்போது என்ன எழுதணும்? மம சோதரியாக நாம ரேவதி. அடுத்தது மம சோதரஸ்ய நாம டேஷ், உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்களுடைய பெயரை இங்கே நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா, இப்போ என்னுடைய உடன் பிறந்தவர் கோவிந்த் அப்படின்னு ஒன்று ஒருத்தர் இருக்காரு. அப்போ நான் எழுதும்போது என்ன எழுதுவேன்? மம சோதரஸ்ய நாம கோவிந்தஹா. புரியுதா கண்ணா? நான் சோதரியாகான்னு சொல்லும்போது என் கூட பிறந்த என்னுடைய அக்கா தங்கையினுடைய பெயரை நான் எழுதுறேன். அதே மாதிரி சோதரஸ்யன்னு சொல்லும்போது நான் என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்களுடைய பெயரை எழுதுறேன். சரியா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போது இதனுடைய எக்ஸசைசஸ் இருக்கு. சம்யக்கு அவதானேன பட்டத்தை ஸ்வ மாத்ரு பாஷையா அணுவதத. இந்த சென்டென்சஸ் படித்து சான்ஸ்கிரிட்லேருந்து தமிழ், உங்களுடைய மதர் தங் எதுவோ, தாய்மொழி எதுவோ, அதில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பவதஹா ஸ்லாஷ் தவ நாம கிம். அது என்னது? பவதஹா நாம கிம்னு கேளுங்க, இல்லைன்னா தவ நாம கிம்னு கேளுங்க. பவதஹாவும் கொடுத்துருக்காங்க, ஸ்லாஷ் கொடுத்து தவவும் கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவதஹா நாம கிம் அப்படின்றது பெரியவங்களை கேட்கறது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை விட பெரியவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கும்போது தமிழ் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய பெயர் என்னன்னு மரியாதையாக கேட்குறீங்களா இல்லையா? கரெக்டாக இல்லையா? இதே சாதாரணமாக ஒன்று மாதிரியே இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அப்போ கேட்கும்போது ஓம் பேர் என்னன்னு கேட்பீங்க இல்லையா, உன் பெயர் என்னன்னு கேட்பீங்க இல்லையா, அது மாதிரி தான். பவதஹா அப்படின்றது மரியாதைக்காக, மரியாதையாக ஒருத்தர் நீ வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்போது இந்த வேர்டு தான் நீ யூஸ் பண்ணணும். சரியா, தவ அப்படின்றது சாதாரணமாக ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு அவங்கள நீ கேள்வி கேட்கறது. சரியா, பவதஹா நாம கிம் உங்களுடைய பெயர் என்ன, தவ நாம கிம் உன்னுடைய பெயர் என்ன. புரிஞ்சுதா? சரி, கீழவே ஒன்று கொடுத்துருக்காங்க, மம நாம ரமேஷஹா என்னுடைய பெயர் ரமேஷ். சரியா, இப்போ மம அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய. சரியா, அது கூட சஷ்டி விபக்தி தான், அஸ்மத் சப்தான்னு சொல்லுவாங்க, அகம் ஆவாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த சப்தாவில் சஷ்டி விபக்தியில் மம அப்படின்ற வேர்டு இருக்குது. சரியா, தென் பவத்யாகா ஸ்லாஷ் தவ நாம கிம். அது என்னது? பவத்தியாகான்னு ஒரு வேர்டு ஏற்கனவே பவதஹான்னு ஒன்று பார்த்தோம், இப்போ பவத்தியாகான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பவதஹா நாம கிம் அப்படின்றது உங்களுடைய பெயர் என்ன அப்படின்ற மீனிங்கு. யாரை கேட்கலாம் அப்படின்னா, பெரியவங்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்கள கேட்குறதா இருந்தால் பவதஹா நாம கிம்னு கேட்கணும். பவத்யாக நாம கிம் அப்படின்ற வேர்டு உன்னை விட எல்டராக இருக்கக்கூடிய ஃபீமேல் லேடிஸ் இருக்காங்க, அவங்கள நீங்கள் கேட்கணும் அப்படின்னும் போது பவத்யாக நாம கிம் அப்படின்னு கேட்கணும். சரியா, தென் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், மம நாம சாரதா. நீ ஒருத்தர் கேள்வி கேட்குற, அவங்க உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க, மம நாம சாரதான்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பெயர் சாரதா. அது ஒரு லேடி சொல்கிறாங்க. சரியா, தென் தஸ்ய நாம கிம். தஸ்யானா என்ன அர்த்தம்? அவனுடைய. அவனுடைய அப்படின்னா இங்கே நீங்கள் இருக்க, அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவருடைய நேமை நீ கேட்கணும். அப்போது தஸ்ய நாம கிம், தஸ்ய நாம உமேஷஹா, அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் உமேஷ். சரியா, இங்கே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தஸ்ய நாம கிம், தஸ்ய நாம உமேஷஹா. இது வந்து மேஸ்குலின் ஜெண்டர் புல்லிங்கத்தில் மட்டும்தான், ஆண் பால்க்கு மட்டும்தான். இதுவே ஃபெமினின் ஜெண்டருக்கு வரும்போது, ஸ்திரீலிங்கத்தில் வரும்போது எப்படி கேட்குறாங்க பார், தஸ்யாக நாம கிம், அவர்களுடைய பெயர் என்ன? பெண்பாலில் கேட்குறாங்க, அவளுடைய பெயர் என்ன? தஸ்யாக நாம நளினி. ஓகே, அவங்களுடைய பெயர் வந்து நளினி. தென் ஏ தஸ்ய நாமக்கியம். அது என்ன சார், இப்போ தானே தஸ்ய நாமக்கியம்னு கேட்டிங்க, மறுபடியும் என்ன ஏ தஸ்ய நாமக்கியம்னு ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஸ்ய அப்படின்றது எங்கோ இருக்கக்கூடிய ஒருத்தரை சொல்கிறதுக்காக, அவனுடைய பெயர் என்ன, உன் பக்கத்திலே ஒருத்தர் இருக்காரு அவரை நீ சொல்லணும், ஏ தஸ்ய நாமக்கியம். ஓகேவா, இப்போ என்னுடைய பக்கத்துலேயே என்னுடைய கேமரா பர்சன் இருக்காரு விஸ்வநாதன் அப்படின்னு இருக்காரு, நான் இவர் கேட்கும்போது ஏ தஸ்ய நாமக்கியம் இவருடைய பெயர் என்ன, அப்போ நான் ஆன்சர் சொல்லும்போது ஏ தஸ்ய நாம விஸ்வநாதஹா அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய ஃப்ரெண்டில் ஒன்று ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து சுதாகர், அவருடைய பேர் நான் கேட்கும்போது தஸ்ய நாமக்கியம்
அவருடைய பெயர் என்ன? அவருடைய பேர் சுதாகரன் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் அதை வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்லும்போது தஸ்ய நாம சுதாகரஹா. ஏதஸ்ய நாம கிம்? ஏதஸ்ய நாம விஸ்வநாதஹா. புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கிறவங்களை பற்றி கேட்கறதுக்கு ஏதஸ்ய யூஸ் பண்ணுங்க, அங்கே இருக்கிறவங்களை பற்றி கேட்கறதுக்கு தஸ்ய யூஸ் பண்ணுங்க, சரியா? தென் அதே மாதிரியே அவங்க எப்படி மாஸ்குலின் ஜெனரல் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஃபெமினின் ஜெனரல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏதஸ்யாஹ நாம கிம்? இவளுடைய பெயர் என்ன? என் பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க, என் பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்காங்க, பெண் குழந்தை இருக்காங்க, அவங்கள நான் கேட்கணும் இவளுடைய பெயர் என்ன? ஏ தஸ்யாக நாம சரஸ்வதி. இவளுடைய பெயர் சரஸ்வதி. ஏ தஸ்யாக நாம சரஸ்வதி வா. அது என்ன சார் வான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வான என்னது? அப்படியா நம்ம கேட்போமா இல்லையா? தமிழ் அது மாதிரி வார்த்தை இருக்கா இல்லையா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவளுடைய பெயர் சரஸ்வதி. இவங்க பேர் சரஸ்வதியா? அப்படியா அப்படின்னு கேப்பியா இல்லையா? அதுக்கு தான் அந்த வா அப்படின்றது, சரியா? பாரு ஆம் லிசன், ஏ தஸ்யாக நாம சரஸ்வதி வா. இவங்களுடைய பெயர் சரஸ்வதியா அப்படின்னு நீ திருப்பி ஒரு கேள்வி கேட்குற. கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பாரு, ஆம் ஏ தஸ்யாக நாம சரஸ்வதி. ஆமாம் இவங்களுடைய பெயர் சரஸ்வதி தான். புரியுதாக்கண்ணா? அது என்ன பேஜ் நம்பர் 3 இங்கே சில எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருக்கண்ணா. ஏ தஸ்யாக நாம நளினி வா. இவங்களுடைய பெயர் நளினியா? மறுபடியும் அதே மாதிரியே ந ஏதஸ்யாக நாம நளினின்னு இல்லைப்பா, இவங்க பெயர் நளினி இல்லைப்பா. அப்போது ஒருத்தருடைய பெயர் இது இல்லை அப்படின்னு நீ சொல்லணும்னா ந அப்படின்ற வேர்டை முதல்ல போகணும். நம்ம சொல்லுவோமா இல்லையா? இப்போ தமிழில் நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம், இவர் பேர் விஸ்வநாதனா? இல்லை சார், இவர் பேர் விஸ்வநாதன் இல்லை. அப்போ முதல்ல என்ன சொல்கிறீங்க, இல்லை இவர் பெயர் விஸ்வநாதன் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரியே சம்ஸ்கிருதத்தில் ந இல்லை, ஏதஸ்யாக நாம நளினின்ன, இவங்களுடைய பெயர் நளினி இல்லை. புரியுதா கண்ணா? தென் ஏதேஷாம் பிரஷ்னானாம் உத்தராணி லிக்கத். வாட் மீன் பை தட்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே இப்போ கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆன்சர் கொடுங்க சொல்கிறாங்க, சரியா? லிசன் ஹியர், ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பவதா தவ ஸ்நேகிதஸ்ய நாம கிம்? பவதா ஸ்நேகிதஸ்ய நாம கிம்? ஸ்நேகிதன்ற வேர்டு இங்கே கேள்விப்பட்டிருக்கோம்ல. எஸ் ஸ்நேகிதன் அப்படின்னா நண்பன் அர்த்தம், சரியா? பவதா ஸ்நேகிதஸ்ய நாம கிம்? உன்னுடைய நண்பனுடைய பெயர் என்ன, சரியா? தவ ஸ்நேகிதஸ்ய நாம கிம்? உன் நண்பன் பெயர் என்ன? இதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு தடவை சொல்லிருக்கோம்ல, பவதாக எதுக்காக யூஸ் பண்ணணும், தவ எதுக்காக யூஸ் பண்ணணும்? எஸ் யூ ஆர் ரைட், பவதா அப்படின்ற வேர்டு மரியாதையாக யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறது, சரியா? உங்களை விட பெரியவங்க ஒருத்தருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டினுடைய பேரை நீங்கள் கேட்கணும், அவங்கக்கிட்ட கேட்கும்போது பவதா ஸ்நேகிதஸ்ய நாம கிம்? உங்களுடைய நண்பனுடைய பெயர் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. அதே உன்னுடைய ஈக்குவல் ஏஜில் ஒருத்தர் இருக்காரு, தவ ஸ்நேகிதஸ்ய நாம கிம்? உன்னுடைய நண்பன் பெயர் என்ன, சரியா? இதுதான் இதனுடைய வித்தியாசம், சரியா? தென் அதே மாதிரியே ஃபெமினின் ஜெனரலை கொடுத்துருக்காங்க, பவத்யாக சகோதரியாக நாம கிம்? உங்களுடைய சகோதரியின் பெயர் என்ன, சரியா? தவ சகோதரியாக நாம கிம்? உன்னுடைய சகோதரியின் பெயர் என்ன? பவத்யாக அப்படின்றது மரியாதையாக பெரியவங்களை கேட்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, தவ அப்படின்றது சின்ன பசங்க உன்னுடைய ஈக்குவலாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்காக நீ யூஸ் பண்ணக்கூடியது, சரியா? தென் பவான் கஹா, இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, துவம் கஹா. துவம் கஹா அப்படின்னா உன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட நீ கேட்கும்போது துவம் கஹா, நீ யாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். பெரியவங்களை அது மாதிரி கேட்க முடியுமா? நம்ம தமிழியா அந்த வார்த்தைகளுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீ யாரு, நீங்கள் யாரு கேட்குறீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் பவான் கஹா அப்படின்னா நீங்கள் யார், துவம் கஹா அப்படின்னா நீ யார், இதுதான் அதனுடைய வித்தியாசம், சரியா? அதே மாதிரியே ஸ்ரீலிங்கம் ஃபெமினின் ஜென்ரலையும் இருக்குது. என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா பவதி கா, நீங்கள் யார். ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள நீ கேட்கணும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கணும்னா சான்ஸ்கிரிட்டில் பவதி கா அப்படின்னு கேட்கணும், சரியா? இல்லை அவங்க சாதாரணமாக உன்னுடைய ஈக்குவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான், அவங்கள நீ கேட்கும்போது துவம் கா, நீ யார் அப்படின்னு கேட்டால் போதும், சரியா? தென் பவதா தவ நாம கோவிந்தாவா, பவதா நாம கோவிந்தாவா, உங்களுடைய பெயர் கோவிந்தா அப்படின்னு நீ கேட்குற, உங்களுடைய பெயர் கோவிந்தான்னு கேட்குற. தவ நாம கோவிந்தாவா, அதுக்கு என்ன அர்த்தம், உன்னுடைய பெயர் கோவிந்தா, சரியா? அப்படி யோசிச்சு பார்க்கணும், பவதா பவத்யாக இந்த வேர்ட்ஸ் ரெண்டுமே வந்து மரியாதையாக சொல்லக்கூடியதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. பவதா அப்படின்னா உங்களுடைய மாஸ்குலின் ஜென்ரலில், பவத்யாக அப்படின்றது ஸ்திரீலிங்கத்தில் ஃபெமினைன் ஜென்ரலில், சரியா? ரெண்டுமே மரியாதை வார்த்தைகள் தான். அடுத்தது தவ கிரகம் குத்ர அஸ்தி, தவ கிரகம், கிரகம்னா வீடு, உன்னுடைய வீடு குத்ர, குத்ரனா எங்க, சரியா?
தவ கிரகம் குத்ர அஸ்தி உன்னுடைய வீடு எங்க இருக்கு சரியா அதுக்கு நீ வந்து ஆன்சர் எழுதிக்கலாம் சரியா இப்போ என்னுடைய வீடு வந்து திருவள்ளூர்ல இருக்கு சரியா நான் என்ன எழுதணும் மம கிரகம் திருவள்ளூர் நகரே அஸ்தி சரியா சார் நாங்கெல்லாம் சென்னையில் இருக்கோம் சார் அப்போ நீ சொல்லுமே என்ன பண்ணணும் மம கிரகம் சென்னை நகரே அஸ்தி அப்படின்னு எழுதணும் சரியா அகம் கஹா நான் யார் சரியா மேஸ்குலின் ஜென்ரலில் கேட்கும்போது கஹா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும் சரியா கா அப்படின்றது ஃபெமினின் ஜென்ரல் யூஸ் பண்ணணும் கஹா கா இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு மீனிங் தான் இருக்குது ஹூ சரியா அகம் கஹா நான் யார் அகம் அத்யாபகா நான் ஒரு டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் ஓகேவா அகம் ஸ்ரீராமஹா நான் ஸ்ரீராம் ஓகேவா இதே ஒரு லேடி சொல்கிறாங்க அகம் அத்யாபிகா நான் ஒரு ஆசிரியை சரியா அகம் சீதா என்னுடைய பெயர் சீதை ஓகேவா கண்ணா ஸோ அகம் கஹா அகம் கா தென் ஒன்று ஒரே ஒரு இது கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ் கோஷ்டஸ்திதைஹி பதைஹி வாக்கியானி பூரையத நாலு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஃபில் இன் தி பிளாங்க்ஸை நீ பண்ணணும் சரியா கண்ணா நாலு வார்த்தை என்னென்ன இருக்குது அத்ர தத்ர அஸ்தி ஸ்தஹா சந்தி ஓகேவா கண்ணா பார்க்கலாம் எதுக்கு எது வரும்னு சொல்லிட்டு ஏஷா மாலா டேஷ் இதுக்கு என்ன கண்ணா வரலாம் ஏஷா மாலா அஸ்தி அஸ்தின்ற வேர்டு எடுத்து இங்கே போடணும் சரியா குட் தென் ஏதத்து பலம் அஸ்தி இங்கேயும் அஸ்தின்ற வேர்டு தான் யூஸ் ஆகும் சரியா ஏதத்து பலம் அஸ்தி ஏஷா மாலா அஸ்தி ஓகேவா தே டோலே டேஷ் தே டோலே ஸ்தஹா ஏன் இந்த இடத்துல ஸ்தஹா போடுறோம் ஏன்னா அஸ்தி ஸ்தஹா சந்தி அஸ்தி அப்படின்றது ஏகவச்சனத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது ஏன்னா அது ஏகவச்சனம் சரியா ஸ்தஹா த்விவச்சனம் சந்தி பகுவச்சனம் ஓகே லிசன் ஹியர் ஏஷா மாலா அஸ்தி ஓகேவா ஏஷா மாலா அஸ்தி ஓகே ஏதத்து பலம் அஸ்தி தென் த தேர்ட் ஒன் தே டோலே ஸ்தஹா இங்கே நம்ம ஏன் ஸ்தஹான்னு போட்டோம் ஏன்னா இது வந்து த்விவச்சனம் சரியா கண்ணா தென் தாஹா வீணாஹா சந்தி ஏன் இந்த இடத்துல சந்தி போடுறோம் தாஹா வீணாஹா அப்படின்றது பகுவச்சனம் பகுவச்சனம்னா ப்ளூரல் சரியா பன்மை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் சரியா ஏ தே ஷராஹா சந்தி ஓகேவா ஏதௌ கடௌ டேஷ் ஏதௌ கடௌ ஸ்தஹா ஒய் ஸ்தஹா ஏன் இங்கே போடணும் ஏன்னா இது வந்து த்விவச்சனம் இந்த சப்தம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா கடஹா கடௌ அப்போ கடௌ அப்படின்றது எங்கே வருது த்விவச்சனத்தில் வருது சரியா இங்கே ஒரு இடத்துல பார்த்தோம் டோலே அப்படின்னு பார்த்தோம் டோலா டோலே டோலாஹா டோலே எங்கே வருது த்விவச்சனத்தில் வருது அப்போ த்விவச்சனத்தில் வரக்கூடியதுக்கு ஸ்தஹா போடுறோம் ஏகவச்சனம்ல வந்தால் அஸ்தி போடுறோம் பகுவச்சனம்ல வந்தால் சந்தி போடுறோம் சரியா கண்ணா தட்ஸ் ஆல் தென் சா பாலிகா டேஷ் சா பாலிகா அஸ்தி தே அஜாஹா டேஷ் சந்தி தென் தே புஷ்பே ஸ்தஹா தானி பலானி சந்தி தென் மம த்வௌ பாதௌ ஸ்தஹா ஏன் இந்த இடத்துல ஸ்தஹா போடணும் ஸ்தஹா ஏன் போடணும் அப்படின்னா இது வந்து த்விவச்சனம் எனக்கு இரண்டு கால்கள் உள்ளன ரெண்டு கால் தானே இருக்குது ஒரு கால் ரெண்டு கால் இல்லையா அப்போ அது ரெண்டு தானே அப்போ அது த்விவச்சனத்தில் சொல்லும்போது மம த்வௌ பாதௌ ஸ்தஹான்னு சொல்லணும் சரியா தென் பாலாஹா குத்ர டேஷ் இங்கே என்ன பண்ணணும் சந்தி எஸ் யூ ஆர் ரைட் பாலாஹா குத்ர சந்தி பசங்க எங்கே இருக்காங்க சரியா தென் சா குத்ர டேஷ் சா குத்ர அஸ்தி இந்த இடத்துல நீங்கள் போட வேண்டியது அஸ்தின்ற வேர்டு போடணும் சரியா தென் லிசன் ஹியர் திஸ் இஸ் த லாஸ்ட் எக்ஸசைஸ் இன் திஸ் லெசன் அஸ்தி ஸ்தஹா சந்தி இதி பதானி உபயுஜ்ய ரிக்தஸ்தானானி பூரயத ஓகே அகெயின் அஸ்தி ஸ்தஹா சந்தி அஸ்தினாலும் இருக்குன்னு அர்த்தம் ஸ்தஹானாலும் இருக்குது சந்தினாலும் இருக்குது சரியா எந்த இடத்துல மீனிங்கில் மாறுது அஸ்தி அப்படின்னா ஒருத்தரை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது அஸ்தியை நீ எடுத்துக்கணும்
ஸ்தஹா அப்படின்றது ரெண்டு விஷயங்கள், ரெண்டுத்தை பற்றி பேசும்போது ஸ்தஹா, சந்தி நிறையோ, அது பல விஷயங்கள் இருக்குது, பல பொருள்கள் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சந்தியை யூஸ் பண்ணிக்கணும். சரியா, இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னு. அஜஹா அத்ர டேஷ், அஜஹானா என்னது, ஒரு ஆடு. அப்போ இந்த இடத்துல அஸ்தி போடுவீங்களா, ஸ்தஹா போடுவீங்களா, சந்தி போடுவீங்களா? எஸ் யூ ஆர் ரைட், அஸ்தி இஸ் த ரைட் ஆன்சர். அஜஹா அத்ர அஸ்தி. தென் கஜௌ தத்ர டேஷ், கஜௌனா ரெண்டு யானைகள்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அஸ்தி போடுவீங்களா, ஸ்தஹா போடுவீங்களா, சந்தி போடுவீங்களா? ரைட், ஸ்தஹா இஸ் த ரைட் ஆன்சர். தென் கிருஹே பாலாஹா டேஷ், பாலாஹா அப்படின்றது என்ன வச்சனம், பகுவச்சனம். ஓகேவா, பாலஹா பாலவு பாலாஹா. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல பாலாஹா பகுவச்சனம் தானே, நீங்கள் போடணும் கிருஹே பாலாஹா சந்தி. புரியுதா? தென் கிரீடாங்கனே பாலாஹா டேஷ், அகைன் பாலாகான்றது என்னது, பகுவச்சனம், பன்மை, ப்ளூரல் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், சந்தி அப்படின்ற வேர்டை எழுதணும். தென் அத்த பாலே டேஷ், பாலே அப்படின்றது என்ன வச்சனம், எஸ் யூ ஆர் ரைட், த்வி வச்சனம் இல்லையா, பாலா பாலே ஸ்திரீலிங்கத்தில் வருது. ஸோ இங்கே என்ன எழுதணும், ஸ்தஹா அப்படின்ற வேர்டு எழுதணும். சரியா, தென் தத்ர தீபாஹா டேஷ், தீபஹா தீபௌ தீபாஹா, தீபாகான்றது எங்கே வருது, பிரதமா விபக்தி பகுவச்சனம் வருது. ஸோ இங்கே நீங்கள் எழுத வேண்டியது சந்தி. ஓகே, தென் மம ஹஸ்தத்வயம் டேஷ், எனக்கு இரண்டு கைகள் இருக்கின்றன. அப்போ அந்த இரண்டு கைகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போது நீங்கள் எழுத வேண்டியது என்னது, அஸ்தி எழுதணுமா, ஸ்தஹா எழுதணுமா, சந்தி எழுதணுமா? எஸ் யூ ஆர் ரைட், ஸ்தஹா இஸ் த ரைட் ஆன்சர். சரியா சொன்னீங்க, ஸ்தஹா தான் இந்த இடத்துல எழுதணும். சரியா, இதோட உங்களுடைய ஃபஸ்ட்டு லெசன் அண்ட் ஃபஸ்ட்டு லெசனுடைய எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரியா, இதுக்கப்புறமா செகண்ட் லெசன், செகண்ட் லெசன் எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கணும், அதை நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன், தன்யவாதா.